ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நாம் இன்னைக்கு 9th மேத்ஸ் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.39 கொடுத்துருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கில் வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டு இந்த பல்லுறுப்பு கோவையை நேரிய காரணிகளாக காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து ஒரு முப்படி கோவை. அப்போ நேரிய காரணிகளாக அப்படின்னா நேரிய கோவைனா அடுக்கு 1 உள்ள, அதாவது எக்ஸ் பிளஸ் ஏ இந்த மாதிரி உள்ள, அதாவது எக்ஸின் அடுக்கு 1 இருக்கக்கூடிய நேரிய கோவை உள்ள காரணிகளாக இதை வந்து நமக்கு காரணிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு வேற எந்த ஒரு கின்ஸுமே நமக்கு கொடுக்கல. தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணி அதாவது முப்படி கோவையாக இருந்ததுன்னா நேரிய கோவை 3 கோவைகளாக நாம் அதை பிரிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நேரிய கோவையை வந்து நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோவையை வச்சு இந்த பல்லுறுப்பு கோவையை வகுத்து நாம் மீதி இருக்கிற நேரிய கோவைகளை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 மெத்தடு தெரியும். எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் பிளஸ் 1க்கு நமக்கு சிம்பிளான மெத்தடு தெரியும். எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், எல்லா கெழுக்களின் கூடுதல் வந்து நமக்கு 0 இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். எக்ஸ் பிளஸ் 1 வந்து ஒரு காரணி அப்படின்னு சொல்லணும்னா இரட்டைப்படை அடுக்கு கொண்ட உறுப்புகளின் கெழுக்களையும் கூட்டணும், கூட்டி வர்ற ஆன்சரும் ஒற்றைப்படை அடுக்கு கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலும் சமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். நாம் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காரணி தேற்றம் மெத்தடை யூஸ் பண்ணலாம். காரணி தேற்றம் மெத்தட் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஒரு காரணி எனில், இது வந்து ஒரு காரணியாக இருக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு காரணியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஒரு காரணின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் முதல் காரணியை நாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம் இந்த சிம்பிளான மெத்தடையே யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணியா அப்படின்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், அனைத்து கெழுக்களின் கூடுதல் வந்து சமமாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் என்ன பண்ணுவோம், கெழுக்களின் கூடுதல் கண்டுபிடிப்போம், அது 0 இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். 1 பிளஸ் 13 பிளஸ் 32 பிளஸ் 20. ஸோ நமக்கு இதில் என்ன கிடைக்கிது, 30, 40, 60, 66 கிடைக்கிது. இது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணியாக இருக்க முடியாது. இப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணியாக இருக்கணும்னா நமக்கு கண்டிஷன் தெரியும், இரட்டைப்படை அடுக்கு கொண்ட உறுப்புகளின் கெழுக்களை ஃபஸ்ட்டு கூட்டணும். இரட்டைப்படை அடுக்கு கொண்ட உறுப்புகளின் கூடுதல் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரின் கலவையும் மாறிலி டம்மையும் கூட்டணும். ஸோ 13 பிளஸ் 20 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 33 கிடைக்கும். அதே மாதிரி ஒற்றைப்படை அடுக்கு கொண்ட உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் கியூபின் கெழு 1 பிளஸ் எக்ஸின் கெழு 32. ஸோ 33 இது ரெண்டும் நமக்கு எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. ஸோ நாம் என்ன சொல்லிடலாம், எக்ஸ் பிளஸ் 1 வந்து ஒரு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 என்பது இந்த பல்லுறுப்பு கோவையை நாம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி. இப்போ வந்து 15 அப்படின்னு ஒரு நம்பர் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 15க்கு 3 ஒரு காரணி நமக்கு தெரியும். தெரிஞ்சால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த 3 இந்த 15 வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் 5 × 3 = 15. அப்போது 15 காரணி 1 நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு வகுக்கும்போது அதனுடைய மற்ற ஒரு காரணியும் நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ 5 ஒரு காரணின்னு சொல்லி நாம் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் பிளஸ் 1 ஒரு காரணின்னு நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த காரணியை வச்சு இந்த பல்லுறுப்பு கோவையை வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்த காரணி கிடைக்கும். அந்த காரணியுமே நமக்கு நேரிய கோவையாக இருக்குதான்னு பார்க்கணும், இல்லைன்னா அதை நேரிய கோவையாக நாம் மாற்றணும். இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிற பல்லுறுப்பு கோவையை எஃப் ஆஃப் எக்ஸ்னு நாம் எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 32 எக்ஸ் பிளஸ் 20 அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் பிளஸ் 1 நாம் வகுக்க போகிறோம். அதுக்கு நாம் தொகுமுறை வகுத்தலை இப்போ பயன்படுத்தலாம். தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தும் போது கெழுக்களை மட்டும்தான் எழுதுவோம். திட்ட வடிவில் ஃபஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நாம் எழுதுவோம். திட்ட வடிவில் தான் இருக்குது 3, 2, 1 காரணி இந்த மாறிலி. ஸோ நாம் 13, 32, 20 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடுவோம். இந்த பல்லுறுப்பு கோவை நேரிய கோவையால் நம்ம வகுக்க போகிறோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 சொல்லி வைக்கும்போது எக்ஸின் மதிப்பு -1 கிடைக்கும். இந்த -1 வச்சு தான் நாம் வகுக்க போகிறோம்.
வகுக்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே ஜீரோ போட்டுட்டு ரெண்டையும் கூட்டிக்குவோம். கூட்டும்போது ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஒன்று கூட மைனஸ் ஒன்னையும் ஒன்னையும் பெருக்கி இங்கே ஆன்சர் எழுதுவோம். ஸோ மைனஸ் ஒன்னுன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது ப்ளஸ் 12 நமக்கு கிடைக்கும். 12 கூட மைனஸ் ஒன்னை பெருக்கணும். மைனஸ் ஒன்று இன்று 12 மைனஸ் 12. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம கூட்ட போகிறோம். கூட்டும்போது 0 20 கிடைக்குது. இப்போ இந்த 20 கூட மைனஸ் ஒன்னை பெருக்கி மைனஸ் ஒன்னையும் 20 பெருக்கி இங்கே எழுத போகிறோம், மைனஸ் 20. ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும், 0 கிடைச்சிரும். இதுதான் நமக்கு மீதி, இது ஈபு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நாம் வந்து வகுத்தலுக்கான ஃபார்முலா அதாவது டிவிஷன் அல்காரிதம் சொல்லிட்டு நமக்கு ஒன்று தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுபடும் கோவை ஈக்குவல் டு வகுக்கும் கோவையையும் ஈவையும் நாம் பெருக்கி ப்ளஸ் மீதி. அதாவது இப்போ வந்து 20 ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 வகுக்கும் போது வரும் 3 6 18 மிச்சம் 2. அப்போ இந்த 20 வந்து வகுக்கும் கோவையாக நாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 20 நமக்கு எப்படி கிடைக்குது, 6 வகுபடும் எண்ணையும் ஈவையும் பெருக்கிறோம், வகுக்கும் கோவையையும் ஈவையும் பெருக்கிறோம். அது கூட மீதியை கூட்டினோம் அப்படின்னா 20 நமக்கு எப்படி கிடைக்கும், 6 × 3 18 ப்ளஸ் 2. அது கூட மீதியை கூட்டும்போது தான் அந்த 20 கிடைக்குது. இதைத்தான் நாம் ஃபார்முலாவாக எழுதுகிறோம். வகுபடும் கோவை ஈக்குவல் டு வகுக்கும் கோவை பெருக்கல் ஈவு ப்ளஸ் மீதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் அப்படியே இதை நாம் பிரதிட போகிறோம். இதில் ஈவு என்ன, நமக்கு இந்த டேர்ம், அந்த ஈவையும் நாம் எடுத்து எழுதிக்கலாம். இதில் வந்து இது மாறிலி டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20 தான் ஈவு. இது மீதி, இது வந்து வகுக்கும் கோவை, இந்த சைடு வந்து நமக்கு வகுபடும் கோவை. இதை வச்சு நாம் இதை தெளிவாக இப்போ நாம் அந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதிட்டுட்டோம். வகுபடும் கோவை ஈக்குவல் டு வகுக்கும் கோவை பெருக்கல் ஈவு ப்ளஸ் மீதி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ வந்து இந்த பல்லு 0 மதிப்பு இல்லை. ஸோ நமக்கு வந்து இது மட்டும் கிடைக்கும். நமக்கு வந்து கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நேரிய கோவைகளாக காரணிப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரே ஒரு இது மட்டும்தான் நமக்கு நேரிய கோவை ஃபார்மெட்டில் இருக்குது. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்மில் இருக்குது. ஸோ இதை வந்து நேரிய கோவையாக மாற்றணும்னா நாம் என்ன பண்ணுவோம், இதை காரணிப்படுத்துறது நமக்கு தெரியும். அடுக்கு 2 உள்ள கோவையை காரணிப்படுத்துறது நமக்கு தெரியும். மாறிலி டேர்மில் இருக்கிறத பெருக்கல் பலனில் நமக்கு கிடைக்கணும். எக்ஸின் கெழு வந்து நமக்கு கூடுதலில் கிடைக்கணும். அப்போ 12 வந்து கிடைக்கணும். அந்த மாதிரி இப்போ இந்த நம்பர் வந்து 2 நம்பர் நாம் சூஸ் பண்ணணும். இந்த 12x நாம் 2 பிரிக்க போகிறோம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4 5 20 கிடைக்கும். ஆனால் 4 5 பெருக்கும்போது நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி 10 2 பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 20 கிடைக்கும். 10 2 பெருக்கும்போது 20 கிடைக்கும். அந்த 2 கூட்டும்போது 12 கிடைக்கும். ஸோ நாம் இந்த 12x என்ன மாதிரி பிரிக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 1 × x² 12x ப்ளஸ் 2x ப்ளஸ் 10x 2 பிரிக்கிறோம் ப்ளஸ் 20. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம், நேரிய கோவைகளாக தான் நமக்கு காரணிப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதையும் ஒரு நேரிய 2 கோவைகளின் பெருக்கற் பலனாக மாற்றுறதுக்காக இதை காரணிப்படுத்துகிறோம். நாம் எக்ஸ் ப்ளஸ் 1 × இங்கே வந்து என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸை வந்து காமனாக நாம் வெளியில் எடுப்போம். எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 10 காமனாக வெளியில் எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த 2 டேர்ம்லையும் இருந்து எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து நாம் எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக வெளியில் எடுக்கிறோம். எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே ப்ளஸ் 10 இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு மூணுமே பெருக்கற் பலனில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 10 நமக்கு 3 நேரிய கோவைகளின் பெருக்கற் பலனாக அதை இந்த பல்லுறுப்பு கோவையை இந்த மாதிரி நாம் காரணிப்படுத்திட்டோம். இயற்கணிதம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.